கொரோனா பிரேக் காரணமாக 2.5 வருடம் தாமதமானதால் ஒரு காட்சியில் குண்டாகவும் ஒரு காட்சியில் ஃபிட்டாகவும் வலிமை படத்தில் காட்சியளிப்பார் அஜித்குமார். தலைமுடிக்கும் இதே காரணம்தான். இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம் என்றால், இவர்கள் என்னமோ ஆணழகன்கள் போல உடலை குறை கூறியவர்களுக்காகவே வலிமை படத்தை கண்ட மேனிக்கு திட்டியும் அஜித்குமாரை உருவகேலி செய்தும் தனது வக்கிரத்தை வெளிப்படுத்தி வரும் யூடியூப் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனை மீண்டும் தமிழ் சினிமா ரசிகர்கள் அவரது பாணியிலேயே வச்சு செய்திருக்கின்றனர். சினிமா உலகில் வெளிவரும் திரைப்படங்களை கிண்டலாகவும் கேலியாகவும் விமர்சனம் செய்து வருபவர்தான் இந்த மாறன். தமிழ் சினிமாவில் பிரபலமாக உள்ள ஹீரோக்களான ரஜினி, கமல், விஜய், அஜித் உட்பட யாருடைய படமானாலும் பாரபட்சம் பார்க்காமல் கிண்டல் என்ற பெயரில் மனசாட்சியே இல்லாமல் வன்மத்தை கக்கி வருபவர். இதுதான் இவரது குலத்தொழிலே. அடுத்தவர்கள் திறமையை கேலி பண்றியா என ரசிகர்கள் அவரை வச்சு செய்த நிலையில் ஆன்டி இந்தியன் படத்திற்கு பின் இவர் விமர்சனம் செய்வாரா என்று கேள்வி எழுந்தது. ஆனால் படம் எடுக்க சென்றாலும் மீண்டும் தனது விமர்சனம் என்ற பெயரில் தனது வன்மத்தை கக்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இப்படி வன்மத்தை கக்கினால்தானே பிழைப்பு ஓடும், என்ன செய்வது, அவருக்கும் வேறு வேலை இல்லையே. வலிமை வெளியானதை தொடர்ந்து பாண்டா பிரசாந்த், சினிமா பையன் அபிஷேக் என்று பலர் விமர்சனம் செய்தனர். மேலும் பெரும்பாலான விமர்சகர்கள் இந்த படத்திற்கு சுமார் என்ற விமர்சனத்தையே கொடுத்து இருக்கின்றனர். இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் இவர் வலிமை படத்தை விமர்சனம் செய்திருக்கிறார். படத்தை தயாரித்த போனி கபூர் தான் ஒரு சேட் அப்படின்னா, அஜித்தும் பஜன்லால் சேட்டு மாதிரி கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறார். அஜித்தையும் உருவகேலி என சகட்டு மேனிக்கு விமர்சனம் என்ற பெயரில் இப்படி வன்மத்தை கக்கி வைத்திருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன். இதையெல்லாம் பார்த்த அஜித் ரசிகர்கள், நீ யூடியூபில் பணம் சம்பாதிக்க ஒரு தனி மனதனை இவ்வளவு கொச்சையாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சிக்கும் மூதேவி, உன் மூஞ்சை நீ கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா? நீ எல்லாம் எந்த தைரியத்துல பாடி ஷேம் பண்ற? ஏதோ ஒரு குப்பைய படமா எடுத்து வச்சியே, அப்பவே தெரியலையா உன்னோட லட்சணம்? நீ எடுத்த ஆன்டி இந்தியன் படத்துல ஒரு இளவும் இல்ல அப்படிங்கறதுனால படமே இழிவா எடுத்து வச்சியே, நீ எல்லாம் சினிமாவை பத்தி பேசலாமா என கண்டமாக்கி வருகின்றனர். ரசிகர்கள் ஒட்டியுள்ள கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் கடவுள் படைத்த கடைசி ஆணழகன் ஆபாச வண்ண சட்டை மாறன் என பங்கமாக கழுவி ஊற்றி வருகின்றனர். சரி, அஜித்குமார்ங்கிற ஒரு தனி மனிதன் மேல யூடியூபர்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் இருக்குது? 3 நாளைக்கு முன்னாடி உலகம் முழுக்க 4000 திரையரங்கில் பிரம்மாண்டமான ரிலீஸான அஜித்குமாரின் வலிமை படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நல்ல ரேட்டிங் கொடுத்தா அதை எப்படி டீக்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கிறாங்க. வலிமை படத்துக்கு யூடியூபர்கள் பண்ண மோசமான ரிவ்யூவை வேற படத்துக்கு பண்ணியிருந்தா அந்த படம் வந்த தடமே தெரியாமல் காணாமல் போயிருக்கும். ஆனால் அஜித் ரசிகர்கள், பொதுவான ரசிகர்கள் ஆர்மி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் கொஞ்சம் பெருசாக இருந்ததால் படத்தை பற்றி வெளியே தெரிய வச்சு மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க முடிந்தது. படமும் நல்ல தரமாக ஹவுஸ்ஃபுல் சோர்ஸ் ஓடிட்டு இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அஜித் மேலே பத்திரிகையாளர்கள் மற்றும் விமர்சகர்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? இந்த யூடியூபர்களோட கடுப்புக்கு காரணம் என்னன்னா, அவனவன் ஊர் ஊரா சுற்றி ஆடியோ லான்ச் நடத்தி ப்ரொமோஷன் பண்ணி மீடியாக்காரனுக்கு பணத்தை கொடுத்து எடுக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை உட்கார்ந்த இடத்துல இருந்து அஜித் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் காரணமா. அதுக்காக தான் படத்தை இந்த அளவுக்கு மோசமாக டீக்ரேட் பண்ணி தோல்வி படமாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சினிமா ரசிகர்கள் இப்படிப்பட்ட பணத்துக்காக சொம்பு தூக்கும் பாண்டா பிரசாந்த், சினிமா பையன் மற்றும் ப்ளூ சட்டை மாறன் போன்ற யூடியூபர்களால் பணத்துக்காக எதையோ செய்யும் இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை ஃபேமிலி ஆடியன்ஸ் இவர்களின் ரிவ்யூவை செப்டிக் டேங்கில் தூக்கி போட்டுவிட்டு வலிமையை தூக்கி கொண்டாடி வருகின்றனர்.